ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து சண்டே, சண்டேனா ஃபன் டே. நாங்கள் வந்து சும்மா பாலத்தில் உட்காந்துருந்தோம். ஸோ திடீர்னு ஒரு பிளான் வந்துச்சு நொங்கு குடிக்க போகலான்னு. ஸோ ரமேஷ் பாய் தான் நீங்கள் வந்து பிளான் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்னைக்கு? ஓரம் நிறையா மங்கு குடிக்கலாம், அதை ஃபுல்லாக்கி தரோம். நீங்கள் நம்ம இதுதான் வாங்குறவா பார்த்துங்க, எவ்வளோ நீளமாக இருக்குது, ஒரு பனைமரம் தடி இருக்குது. சரியா, நம்ம நொங்கு குடிச்சிக்கிட்டே வீடியோ காட்டுறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தலைவர் வந்து ரமேஷ் தார் மாற நொங்கு வெட்டிட்டு இருக்காருங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்து பார்த்தேன், கொஞ்சம் விஷயப்பிள்ளை இறக்கிருக்க காலத்தில். ஆமாம், எல்லாரும் அந்த தனி பண்ண மரம் இருக்கும் அது, அதில் தான் நொங்கு எடுப்பாங்க. ஆனால் நம்ம ரமேஷ் பாய் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நொங்கு எடுத்து. ஜஸ்ட் மிஸ்ஸு இன்னைக்கு ஒரு புடி. இது யாரு ரமேஷ் பாய், நீங்களே செஞ்சதா? நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பா? இதுல ஒரு அளவுக்கு லாயக்கு மாதிரி நிக்கிறதுக்குதான் லாயக்கு, வாங்கி லாயக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. செம்மாபாய், இந்த பாராட்டுகள் அனைத்துமே ரமேஷ் பாய்க்கு தான் போய் சேரும். பாய் ஒரு ஐ சொல்லுங்க பின்னாடி திரும்பி. இதை எப்படி குடிப்பது? நவீன் காட்டுவார். இருங்க பாய், க்ளோஸ் அப்ல வரேன். எடுத்துக்கணும். எது கட்ட வரல? ஓகே, அது ஏன், அதுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா? போதும் பாய், இந்த முடிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது ரவுண்ட் வந்துட்டாப்ல நம்ம நவீன பாய். எத்தனை நொங்கு பாய் குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? மக்கள் நொங்கு வந்து இந்த விரல குடிக்க கூடாதான், ஏன்னா வேகமா நோண்ட முடியாதான். அதனால இந்த விரல தான் நொங்கு குடிக்கணுமா. எப்படி குடிக்கணும்? நானே இப்பதான் ட்ரைனிங் எடுத்துறேன். வாங்க வீட்டில் போவோம். வச்சே குடிச்ச குடிக்கல கண்ணில் தான் தெளிச்சு வச்சுங்க. ஒன் மினிட் பிரேக். இது வந்து சூப்பராக இருக்கு மக்களே. நம்ம மக்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏதோ ட்ரைனிங் பண்ணி குடிக்கிறேன்னா அப்பயும் சரியாக வர மாட்டேங்குதுங்க. ஒரு நொங்கு குடிக்க 30 செகண்ட்ல 1 நிமிஷம் எடுக்கறானாம். ஏனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நம்ம நவீன் ப்ரோ பாருங்க. ஓ, இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. 10 செகண்ட் 5 செகண்ட்ல ஒரு நொங்கு முடிக்கிறாரு. அப்பனா என்னது, அவர் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு அர்த்தம். முடிச்சிட்டேன் பாய். இவரு சொல்லிக் கொடுத்த குறி யாருன்னா நான் தான் வெட்டுறது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உண்மையா பாய்? இப்படி ஊழ சொல்லு நம்பாதிய.
குடிக்கிறத விட இதுல தான் போய் நல்லா இருக்கும். வாய் தார்மரா குடிக்காது. வீடியோ ட்ரெண்ட் நீங்க தான் இன்னைக்கு. அது நடங்க நல்ல வீடியோ. நல்ல எடுங்க. நல்ல வீடியோ பாருங்க. தூவி போடுங்க பாய். கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் தூக்கி போட பாய். மாட்டிக்கிட்டார் பாத்தீங்களா மக்களே, மூச்சு வாங்கிருச்சு அவரு. இன்னைக்கு நம்ம ஊருக்காரங்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆயிட்டேன். இதே மாதிரி வருஷம் வருஷம் ஊருக்கு வந்தா நுங்கு குடிக்காம போக கூடாது. மக்களே சத்தியமா சொல்றேன், இங்க ஒரு கொலை நடந்திருக்கும். நேரா தலைக்கு நேரா வந்து கேமரா போயிருக்கோம், மொபைல் போயிருக்கோம். அது என்னன்னா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து ஒரு தாறுமாறா வெட்டிட்டு இருக்காரு எங்க தலைவர். எங்க நவீன் அன்னைக்கு என்ன கூப்பிட்டு போய் ஒரு மூணு கொலை வெட்டி கொடுத்தாரு. மூணா அஞ்சு கொலை வெட்டி தந்தாரு. எத்தனை கொலை பாய்? பத்து பணமா தான் சாச்சிட்டாரு. ஒத்த ஆளுமா சேர்ந்தா நான் இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாலு கண்ணி இருந்துச்சு, ஒன்ன தனி சாப்பிட்டுருச்சு. ஒன்னு ரெண்டு மூணு இருக்கு, அதனால அவருக்கு மூணு கண்ணி. இதுல இருக்கான் பாரு, நாலு கண்ணி இருக்கான்னு பாரு. நான் குடிக்க போறேன். கடைசியா முடிச்சிட்டங்க. இது சாப்பிட்டா என்ன பலன்னு ரமேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. நீர் சத்து அதிகமா இருக்கும். தண்ணி சத்து வந்து இது நம்ம உடம்புக்கு நல்லது. வெயில சூட்டா தண்ணிங்க எடுத்து நிறைய வெட்டி போடுங்க. கடுக்காயா இருக்கு. இது வந்து வியாபாரத்துக்கு வந்து இப்படி வெட்டி வச்சிருவாங்க. இப்ப இது வந்து வியாபாரம் பண்றதுக்கு. இது எவ்வளவுக்கு விற்கிறாங்க பாய்? நாலு நுங்கு 20 ரூபா விற்கிறாங்க பாய். பரவாயில்லையே, நாலு பீஸு. நாலு பீஸ் 20 ரூபா. இந்த மாதிரி வந்து விற்பாங்களாம். இது வந்து நாலு ரோட் சைடில் எடுத்து காட்டுங்க பாய். நாங்கள் சாப்பிடுங்க. இது பேர் வந்து கடுக்கா. சேர்த்துதே சாப்பிடணும், அப்போதான் நல்லது. இது வந்து அப்படியே சாப்பிடணுமா? இது வந்து ரோட் சைடு கடையில் வந்து விற்கிறாங்களாம். 20 ரூபாய்க்கு நாலு. இது வந்து அப்படியே சாப்பிடணுமா? ட்ரை பண்ணுவோம். இந்தாடா டீ, இதில் ரெண்டு இருக்குடா. நாலு கண்ணியா ஐயா காட்டுறா. இது வந்து ரெண்டாக ஒட்டி இருக்கு, ரெட்டை வாழை பழம் மாதிரி. இது வந்து நாலு ரெட்டை நுங்கு. சரியா, சாப்பிட்டா ரெட்டை பிள்ளை பிறகு. பாய் இந்த ஒரு நாலு கண்ணி டுடே. சாப்பிட்டா ரெட்டை பிள்ளை பிறகுமாங்க. இந்த ஒரு நாலு கண்ணி. சரியாது குடியான்ட்டேன். பாத்துங்க, நாலு கண்ணி குடிக்க போறேன்.
இந்த குரூப்ல கேங்ல நான்தே ஃபர்ஸ்ட் நாள் வந்து குடிக்க போறேன். மக்களே அது வந்து பொய் சொல்றாரு. தண்ணி நல்லா இருக்கு, அதனால நல்லா இதே நல்லா இருக்கும், சாப்பிட்டா இருக்கும், டீப்பா டேஸ்டாகவும் இருக்கும். ம், அது பாருங்க எவ்வளோ ஆழம் இருக்குன்னு, கிட்டத்தட்ட 2 இன்ச் உள்ள போகுது. தண்ணி அடிக்கிறேன் இருங்க, சொட்டை தண்ணியை பாருங்க வேஸ்ட் ஆகுறாங்க. தமிழ்நாட்டில் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க. அணில் சாப்பிட்டது வந்து நல்ல டேஸ்ட், இனிப்பு அதிகமா இருக்கும். அணில் சாப்பிட்ட மூங்கில் அப்படின்னு எதனால பாய்? அது வந்து அணில் வந்து இனிப்பா இருக்க மரத்துல மட்டும்தான் சாப்பிடும். சரி சரி சரி, நார்மலா உள்ள மரத்துல சாப்பிடாது. அணில் சாப்பிட்ட மூங்க புல்லாமே இனிப்பா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நவீன் பாய் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றீங்களா எப்படி இருக்கு அணில் சாப்பிட்டதா? இந்த நவீன் பாய் வந்து டேஸ்ட் சொல்ல போறாரு. அணில் சாப்பிட்டு காமிங்க. இதா இருக்கு, இதா இருக்கு. இருங்க 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 இருங்க. இந்த இது வந்து அணில் சாப்பிட்டு ஒன் சைடு, இந்த மற்ற மூணும் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அணில் சாப்பிட்டதாத்தே சாப்பிடுவார், வேற எதையும் சாப்பிட மாட்டார். அவர் வந்து நல்லா குஜிட்டிக்கா இருக்கும், குஜிட்டிக்கா இருக்கும். இதுவரை வந்து அணில் சாப்பிட்றத மட்டும் தான் சாப்பிடுவார், வேற எதையும் சாப்பிட மாட்டார். ஏன், எதனால? எதனால வந்து அணிலோட அணில் குஞ்சு அவர் தான். அணில் குஞ்ச ஃபுல்லா அவர் தேத்திக்கிறதுக்கு இருக்கிறாரு. அதே இனிப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும். பாருங்க சின்ன உங்களே எவ்வளவு இருக்குங்க. உங்ககிட்ட அணில் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படிங்க சொல்லுங்க பாய்? நல்லா இருக்கும் பாய், சூப்பரா இருக்கும் பாய். அணில் சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை தமிழன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அணில் சாப்பிட்டது, நான் சாப்பிட்டதுனால டேஸ்டாக இருக்கும்னு நினச்சி இவரும் அந்த அவங்க வந்து சொன்னாங்க. நான் வந்து நம்பலை, நவீனும் சொன்னாவில்ல, ரமேஷும் சொன்னாவில்ல. ஸோ நான் வந்து உண்மையாக டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. வீடியோ கிளிக் பண்ணீங்களா? எல்லாம் கிளிக் பண்ணியாச்சு. ஏமா இங்கே பாருங்க, ஒன் சைடு வந்து அணில் சாப்பிட்ருக்கு சரியா. என்ன ஒரு வேகம். அடுத்த மங்கு எடுத்துட்டு சொல்லுங்க, சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ டேஸ்ட் பார்த்து சொல்ல முடியல. உண்மையா மக்களே, இவங்க சொன்னதை நான் நம்பல, ஆனா உண்மையா அணில் சாப்பிட்டது வேற லெவல்ல இருக்கு, அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. நீங்களும் இப்ப நுங்கு சாப்பிட போனா அணில் சாப்பிட்ட நுங்கா சாப்பிடுங்க, தேடி உண்மையா கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நானும் நாலு கண்ணி பாய் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஊ, மூணாவது நான். ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபினிஷ். எப்படி இருந்துச்சு பா டேஸ்ட்? சூப்பராக இருந்துச்சு பா. இவர் என்னமோ புதையல் தேடிட்டு இருக்காரு. என்னவா எதுவும் புதையல் கிடைச்சா? அடுத்த ஒரு நாள் கண்ணி அவர் சாப்பிடல, அவர் புதலாக நானே சாப்பிட்டு கொடுக்குறேன். பாவம் ஓவர் ஃபுல் ஆயிட்டோம். நம்ம எவ்வளோ இருந்தாலும் இன்புட் ஏறிக்கிட்டே இருக்கணும்ல. இதெல்லாம் இயற்கையாக கிடைச்சதுங்க. காசு கொடுத்து சாப்பிட்றத விட இந்த நாலு பேரோட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சுகமாக இருக்கு. நாட்டுக்குள்ள வந்து இதை விட கிடைக்காது எங்கேயுமே. காசு கொடுத்து கடையில் வாங்கி யார் வேணால் சாப்பிட்றான். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தேடி வந்து நொங்க தேடி வந்து இப்படி வெட்டி
மரத்துல வெட்டி கீழே விழுந்து பசங்களோட சேர்ந்து சாப்பிடுறது அது ஒரு ஃபீல் தான் இருக்கும். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. இப்படி சொல்லணும் சொல்லு சொல்லிட்டே அது ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்டா இருக்கும்ல. எங்க தலைவர் என் டென்ஷன் உட்காந்துருக்காரு. வீட்டுல உட்காந்து ஃபைனலி நொங்க குடிச்சு செம்ம டயர்டுங்க. இப்போ வந்து வீட்டுக்கு போய் ஒரு தூக்கத்தை போடுவோம். பாய் வீட்டுக்குலாம் போல குளிக்க போறான். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்கு போய் தூங்குறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.